லோ கேலரி டயட்ஸ் அப்படின்றது இப்போது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதை டயட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லோ கேலரி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும். இப்போ உடம்பு குறைக்கணும்னா நீங்கள் வந்துட்டு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க. வழக்கமாக சாப்பிட்ற கேலரி விட கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும். ஸோ இதுதான் விஷயம். இது எல்லோரும் பயங்கரமாக இது பண்ணி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ஃபிட்னஸ்ன்னு பார்த்தா எல்லா சேனலும் இதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம். என்னென்னா நீங்கள் இதில் வரும்போது நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், பிஸ்கட் சாப்பிட்லாம், கேக் சாப்பிட்லாம், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சாப்பிட்லாம், கேலரி மட்டும் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதில் போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டும் குறையும், குறையாதுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டான இதுவாக பார்த்து சாப்பிட்டிங்கன்னா வெயிட் எல்லாமும் குறைய தான் செய்யும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த லோ கேலரி அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷனும் ரொம்ப லோவாக தான் இருக்கும். நீங்கள் கண்ட ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே லோ கேலரி ஆப்ஷனில் கிடைக்குது. ஆனால் அது இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே சுகர் ஃப்ரீயாகவே கூட இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை எடுத்துரும். நம்ம பொதுவாக சாப்பிடக்கூடிய உணவில் நியூட்ரிஷன் இருக்கணும், அந்த மாதிரியான உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட்டை மட்டும் கட் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டியது அசைவம், காய்கறி, பழங்கள், இதுங்களா அதிகமாக சாப்பிடுங்க. இதுங்களை சமைக்கும் போது நீங்கள் செக்கெண்ணை மட்டும் கொஞ்சமாக பயன்படுத்துங்க. வேணும்னா தானியமும் சாப்பிட்லாம், ஓரளவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்காது வெயிட்டு குறைக்கிறதுக்கு. தேவையான அளவு அரிசி சமைச்சு வேக வச்சு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜங்க் ஃபுட்டை மொத்தமாக நிப்பாட்டணும். அசைவம், காய்கறி, பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் உங்களுக்கு உடம்புக்கு நல்லா நிறையாவே கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த்து செமையாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லூஸ் ஆகும். இது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவு சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகும். கேலரி கவுண்ட் பண்ணுறேன், கேலரி டெஃபிசிட்டு அப்படின்ற பேரில் உடம்பை குறைச்சாலும் உங்களோட ஹெல்த்து பாதிக்கப்படும். என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.